அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து என்னென்ன சுபகாரியங்களை வந்து செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து நம்ம வந்து விவாகம் வந்து செய்யலாம், அதாவது கல்யாணம் பண்ணுறது வந்து செய்யலாம். அதுமாரி பூ முடித்தல் காரியங்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம். வீடு கட்டியிருந்தால் புதுமனை புகு விழா, அதாவது கிரக பிரவேசம் வந்து செய்யலாம். புதுசாக ஒரு கலையை வந்து ஆரம்பிக்கிறது, லைக் வித்யா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கலையை புதுசாக ஒரு கலையை கற்றுக்கிறது வந்து இந்த நட்சத்திரத்தில் வந்து ஆரம்பிக்கலாம். அதேமாரி வந்து உபநயம், அன்னப்பிரசனம், நாமகரணம், அதேமாரி பதவி ஏற்றுக்கிறது, தானியம் வாங்கிறது, புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம். அதேமாரி வந்து கால்நடைகள், மாடு வாங்கிறது, குதிரை வாங்கிறது, பூணூல் போடுறது, பட்டாபிஷேகம் செய்தல், அதுமாரி யாகம் செய்தல், யாத்திரை செய்தல், அதுமாரி வெளிநாடு போகிறது வந்து இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம். அதுமாதிரி மாங்கல்யம் செய்தல், கல்யாணத்துக்கு வந்து மாங்கல்யம் செய்வாங்களே அது வந்து இந்த நட்சத்திரத்தில் கொடுக்கலாம். சாந்தி முகூர்த்தம் வந்து இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம். அதுமாரி விதை விதைக்கிறது, இப்போ நோயில் இருக்கிறவங்க டாக்டர் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து மருந்து எடுக்கிறது வந்து இந்த நட்சத்திரத்தில் வந்து ஆரம்பிக்கலாம். இவையெல்லாம் செஞ்சால் அது ரொம்ப சுபமாக முடியும். மற்றதை வந்து அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.